நான் மதுரையில் இஸ்கான் திருப்பாலி இஸ்கான் அங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே ஸ்பெஷலாக வந்திருக்கோம், இங்கே இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் செல்லத்து இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஓகே மதுரைக்கு அம்மன் கோவில் போயிட்டு வரலாம். அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியாக வெளி அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு, நீங்கள் மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸில் என்ட்ரி கொடுங்க. ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டாக ரொம்ப ரூடாக ரொம்ப அரகண்ட்டாக பேசியாச்சு நம்ம சேர்ந்து. நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் 20 நிமிஷம். நான் அவர் சேர்ந்து டைரக்ட்லி பேசவே இல்லை. 20 நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இருக்கிறாங்க, இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக. ஆனால் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், ஏதாவது போயிட்டு இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி. அப்புறம் இல்லை, அவருக்கு வந்து நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா, ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ளே விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சுருந்தாரு ரொம்ப நேரமாக. இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டுக்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு நமக்கு தெரியல. உங்கள் காஸ்ட்டுக்காக ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை. அது இல்லாம ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாமே ரொம்ப பொய். இது வந்து எந்த தெய்வ காரணத்திலயும் வந்து நாங்க இங்க வந்துறது பியூரா தெய்வத்துக்காகவும், கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும். இங்கே வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனல்காகையாக வந்திருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடையே வந்து நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். நாங்க வந்து மாஸ்க் போட்டு தான் போயிருந்தோம். நாங்க வந்து யாருக்கிட்டுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமே தான் போயிருந்தோம். உள்ள ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா, நான் வந்து அங்க நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க, நீங்க உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்கறதுல தப்பு கிடையாது, ஆனா கேட்கறது ஒரு விதம் இருக்கும். எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், நாங்க இருக்கிறது கோவில், நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ எங்கேயும் கிடையாது. ஸோ நான் அங்கே அதுக்கூட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன், எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க, நான் வெளியில் போயிட்டு எடுத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும். நான் அப்பயும் கூட சொன்னேன், சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும், ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் கிடையாது. ஆதார் கார்டு இருக்குது, ஐடி கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, பேன் கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, இத்தனை ஐடி கார்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கு போனாலே போதும். நீங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவில்லையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்னேன், அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்லயே பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணாதித்ய கியான் ராஜ், ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான். ஸோ அது கூட எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்டு தான், நாங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க, இங்கே திருப்பாலியம் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தவங்க, காலையில் மாதா இன்னும் கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை, அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதில் ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா ஒரு க்வெஸ்சன், ரெண்டாவது வந்து இங்கே எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா, கரெக்டா? ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாமல் இருக்காங்கன்றது என்னோட நம்பர் ஒன் க்வெஸ்சன். ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன், மற்றவங்கள மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணுறேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னால், சார் உங்களுக்கு விஐபி முடியாது, நாங்கள் அங்கே போங்கன்னா நாங்கள் போகிறேன், நான் லைனில் நிற்குக்கிறேன், ஆனால் ஜென்ரல் வியூவில் கூட நாங்கள் போகிறேன், ஆனால் க்ரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனால் அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது அப்படி. நாங்கள் எல்லாத்துக்குமே நாமே என் மேலே, நாங்கள் ஒரு பிலிக்ரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியாக
வழியாக தான் வந்தேன். நாங்கள் இங்கே எந்தமே எந்த எதுவுமே எந்த அரசியலையும் இது மாதிரி வரல. ஸோ பேசிக் என்னோடய பொசிஷன் என்னென்னா, ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்ட வித மாதிரி கேட்டிருந்தால் கூட தப்பு கிடையாது, ஆனால் கேட்குற விதம் அங்கே அங்கே நடந்துக்கூடிய விதம் இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட கோயில் நிர்வாகத்திலிருந்து சாதாரண நடைமுறைன்னு சொல்லி இருக்கிறாங்க சார். சாதாரண நடைமுறையா தான் எல்லாமே இருந்திருக்கலாம் சார், ஆனா வந்து மன்னிம் பண்ணிடலங்க. அந்த மாதிரி வேற இந்த மாதிரி இங்க பாருங்க, கோவில் அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அமைதியாக என்னன்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்ணுறது கூடியான ஆள் இருக்கணும் அங்கே. நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நாங்கள் தான் சட்டம் பண்ணுறது கிடையாது இல்லையா. அங்கே வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்குது, அது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, நமக்கு ஒன்றே ஐடி கார்டு இருக்குது. சொல்லுங்க, இப்போ நீங்கள் காஸ்ட் கார்டு சொல்கிறீங்க, நான் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபோன் அலௌடு கிடையாது, எனக்கு ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டில் எங்கே தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த இங்கே தானே இருக்கிறோம், இப்போ நாங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா உள்ள போகும்போது நாங்க அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு, நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க. ஓகே, அங்கதான் அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, மேடம் சூப்பர் மேடம் நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள, அங்க வந்து போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க. நாங்க அப்போ அங்கே போகும்போது தான் இவங்க நம்பலைன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு, இவங்களும் இன்னும் நாலஞ்சு மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம், ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் 20 நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்றதே சங்கடமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்து வந்துட்டு, மேடம் நீங்க ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, கேள்வி வருதுன்னு ஒரு க்வெஸ்சன் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போது தான் சொல்கிறாரு, இல்லை சார் உங்கள் மேலே ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு. அவங்க மேலே புகார், என்ன ஆச்சு சார்? இல்லை சார் நீங்கள் முஸ்லீமாக தகவல் வந்தது அதனால உள்ளே விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து இது தான், ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது, என் குழந்தையோட பேர் கிருஷ்ணாஷ்டமி, இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு தான் என்னோட குழந்தையே நாங்கள் மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்கள் கொண்டாடுறோம், எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம், எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல், ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதில். ஸோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் யாருன்ட்டு, ஒரு மேல் அதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அட்லீஸ்ட் எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும். சோ இது வந்து அப்படி அரிசியெல்லாம் எடுத்துக்க வேணா, அரிசி இது வந்து இது அரிசியெல்லாம் எடுத்துக்க போவேணா. இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன், இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம், நான் எனக்கு என்ன கஷ்டமா, நான் அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க, நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க, இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்கே மற்ற ஸ்டேட்லேருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்ணுறது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணுன்றதுக்காக, அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆகிடும். இது வந்து ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தப்பு, இது ஒருத்தர் அவங்க அங்கே இருக்கிற இடங்க வந்து நான் ஒரு வாட்டி மாஸ்க் கூட ஓபன் பண்ணி காமிச்சிட்டு நான் தான் அப்படி, ஆனா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம். ஸோ அவங்க அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் அவர் ரெண்டு ஆள் தான் நமக்கு ரொம்ப அது, ஏன்னா இவங்க வந்து என்ன அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா உள்ள ஆல்ரெடி இங்க எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்கும தாராளமா வச்சுக்கிறோம் நாங்க, அதுல என்ன விஷயம் இருக்காது. உங்களை பார்த்ததும் தெரியும்.
ஒரு நல்ல டீசன்டான ஆளு வேங்க, அவ்வளவுதான். தெரியும் என்ன சொல்லுங்க அதுதாங்க சென்னையில கூட இஸ்கான் கோவில்ல போயிட்டு வரோம், நான் திருப்பதி போயிட்டு வரோம். அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு பிரைவேட் விசிட் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் இருக்கும், ஃபேமிலி சேர்ந்து இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்க காலையில், அண்ட் அப்படி தான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும் அந்த மனசில், அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் இருக்குது காலையில் கூட. ஸோ அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னாச்சு. அண்ட் என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல. அவருக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடாக பேசியாச்சு, அவங்க என் முகத்துல அவருக்கு சொல்ல முடியல. அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு, மே நீங்கள் முஸ்லீமா ஹிந்துவா? நான் சொன்னேன் நான் ஹிந்து, ஏன் இல்லை இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படி, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஐயோ 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ வெயிட் பண்ண முடியும். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு. அந்த அவங்க தனம் அக்கா எல்லாம், ஏன்னா அவங்க அப்புறம் எனக்கு கூட்டிட்டு உள்ள போய் ஃபுல்லா நல்லா தர்ஷன் வந்துட்டு கூட்டு போய் தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அந்த தர்ஷன் எல்லாம் பண்ண வச்சு அப்புறம் சேஃப் ரிட்டர்ன். அவர் ஷி மேட் ஷூர் வி ஹேவ் சேஃப் ரிட்டர்ன். அவ்வளோதான். நன்றி நன்றி. ஆமாம், என் மக please take a humble request that take care of all the people, because whoever comes they cannot come with all the certificates. இந்த மாதிரி இன்சிடென்ட் மறுபடி ஆக கூடாது. அதுதான் அங்க இருக்க எல்லாம் பெரிய ஆபீசர்ஸ், ஆமா எல்லாம் அதிகாரிக்கு எல்லாரிக்கும் அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். இது அம்மனோட கோவில், எல்லாம் அம்மனோட தர்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம் எல்லாம் டிவோட்டீஸ். ஸோ நீங்கள் பத்திரமா எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க, அதுதான் என்னோட மெயின் மெசேஜ். அம்பலா ரிசீவ் பண்ணி வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்கறதுக்காக. அவங்களெல்லாம் நிறைய பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டையர் தமிழ்நாடு. இப்படி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய், ஜப்பான் போய், கொரியா போய் பேசுவாங்க. அப்படியெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்தில் இருக்கும், எல்லாமே நம்ம ப்ராப்பராக இருக்கும். ஜஸ்ட் அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தால் போதும். இதான் இப்போ போகிறோம் செலிப்ரேஷன்ஸுக்காக, எக்ஸைட்டடாக இருக்கும். எல்லாமே அங்கே வெயிட் பண்ணுறாங்க. நன்றி 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 நன்றி.